ஐயா பொன்னியின் செல்வன் நாவலாம் அப்படியே தழுவி எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரி பழைய இது பழைய காலத்துல கூட்டிட்டு போயிடறாங்க, சூப்பரா இருக்கு ஐயா. இது வரைக்கும் சரித்திர புகழினாலும் எடுக்கல, தமிழ்ல இப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கல, இப்பதான் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது புக்கு. இந்த புக்கு பொன்னியின் செல்வன் கேட்டுதான் இருக்கேன், ஹஸ்பண்ட் படிச்சிருக்காரு, பட் நானும் படிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக போய் படிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. புக்கு படிச்சிங்களா? நிறைய நெகட்டிவ் சொல்றது இந்த மாதிரி படம் புக்கு படிக்கலாம் படம் பிடிக்கலன்றாங்க, அந்த மாதிரி. அது புக்கு படிக்காதவங்களுக்கு விளங்காது, புக் படித்தவங்களுக்கு யார் யாருன்னு விளங்கும். யாரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வந்தியத்தேவன், அவன் தான் கதாநாயகன். அடுத்து வர்றதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு. நல்லா பார்க்கலாம், படிச்சிருக்காங்க, புக்கில் படித்த மாதிரி இருக்காங்க. படித்த மாதிரி தான் இருக்கு. சிவலா பார்க்கும்போது படித்த எஃபெக்ட் இருக்கு. அதாவது படித்தவங்களுக்கு தான் அது தெரியும், அல்லது யார் என்னன்னு தெரியாது, திடீர் திடீர்னு வர்றதுனால. எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் பட் நான் புக்கு படித்ததெல்லாம் இல்லை, அவங்க சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன், அவங்க தான் கதை சொல்லி கேட்டிருக்கேன், அம்மா தான் கதை சொல்லி தெரியும். அதனால நல்லா இருக்கு. படிக்கலன்னா புரியல, புரியல புரியலன்றாங்க. அது மாதிரி அது புக்கு படித்தா தானே புரிஞ்சியும் அதனுடைய இது தெரியும், இன்ட்ரெஸ்ட் தெரியும். படிக்காதவங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது. இல்லை எங்கள் சின்னதுலேருந்து சொல்லி சொல்லி இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. அவங்க நிறைய வாட்டி படிச்சிருக்காங்க புக்கு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்லுவாங்க கதை. அதனால எனக்கு ஓரளவு புரிஞ்சது. அது போக மாட்டேன் பொன்னியின் செல்வன்ங்கிறனால தான் வந்திருக்கேன். ரொம்ப ஈகரா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. பாகுபலிக்கு அது ஒரு மாதிரி, இது வந்து கதை பொன்னியின் செல்வன். இது புக்கில் படித்த ரியல் ஸ்டோரி மாதிரிலாம் அது இது இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல முடியல, எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எனக்கு நிழல்கள் சாரி ஜெயம் ரவி அண்ட் விக்ரம் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன், டாட்டர் இல்லை சன். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். புக்கில் இருக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. கார்த்தி அண்ட் ஐஸ்வர்யா நல்லா நடிச்சிருக்காங்க, த்ரிஷாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ். ரிலே பண்ண ரிலே பண்ண நல்லா புரியுது. கார்த்தி நல்லா இருக்கு, கார்த்தி நல்லா பண்ணுறாங்க. செகண்ட் பார்ட்டி நல்லா ரிவீல் பண்ணிருக்காங்க, லாஸ்ட்டில் அந்த ஊமை ராணிக்கு நல்லா ரிவீல் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ்.